சபை வளர வேண்டும், சபை பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்கள் முதலிலே குழந்தைகளாய் இருந்தீர்கள், 10 வருஷம் ஆகிவிட்டது, இப்பேயும் அதே குழந்தைகளை போல இருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்ப சபையில் இருக்கிற விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற பெரிய சவாலான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசிகள் சபையிலே தேக்கமடைந்து விடுவார்கள். ஒவ்வொரு விசுவாசிகளும் சபையிலே அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்களோ, எப்படி ஞானஸ்தானம் எடுத்தார்களோ, அதே போலவே 15 வருடம் ஆனாலும் அப்படியே இருப்பார்கள். வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. குடும்பம் வளர்ந்திருக்கும், வீடு வளர்ந்திருக்கும், வீடு வந்திருக்கும், வாகனங்களை பெற்றிருப்பார்கள், வாழ்க்கை வளர்ச்சி அடைந்திருக்கும், ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக அவர்கள் வளர்ந்திருக்க மாட்டார்கள். ஆவிக்குரிய ரீதியாக அவர்கள் முன்னோக்கி போயிருக்க மாட்டார்கள். தேவ ராஜ்யம் ரீதியாக அவர்கள் முன்னோக்கி போயிருக்க மாட்டார்கள். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோமானால், இந்த இடத்துல நாங்கள் பார்த்தது போல இயேசுவானவர் சீஷர்களை தமிழத்திலே அழைத்தது மாத்திரமல்ல, அவர்களை தம்மோடு வைத்துக் கொண்டு அவர்களை கூட்டிக் கொண்டு அவர் அடுத்த பட்டணத்துக்கு போவதற்கு அவளை துரிதப்படுத்தினார். இன்னைக்கு கர்த்தருக்கு விருப்பம் என்னவென்றால், நாம் இருக்கிற வண்ணமாக இருப்பதற்கு கர்த்தர் விருப்பம் அல்ல. ஆண்டவர் விரும்புகிறார் நாம் இருக்கிற வண்ணமாக அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் 2023 முடிய போகிறது. 2023 ஆரம்பிக்கும் போது விசுவாசியாய் ஆரம்பித்தீர்கள், ஆனால் முடிக்கும் போது ஒரு ஊழியராய் முடித்தீர்கள், ஆனால் உங்களுடைய ஓட்டம் ஆரம்பமாக இருக்கிறது என்று சொன்னபடி, நீங்கள் 2023 ஊழியராக ஆரம்பித்து நீங்கள் 2024 போகும்போது ஒரு விசுவாசியாய் நீங்கள் முடித்தீர்கள், ஆனால் துக்கமான ஒரு காரியம். அநேகருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோமானால், அவர்கள் கர்த்தருக்காக ஓடுவதிலே தாமதம் ஏற்படுகிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் குந்தி குந்தி ஓடுவதையே வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பான ஜனமாய் இருப்பது ஏன் என்று சொல்லி ஜனத்தை பார்த்து, சபையை பார்த்து வெளிப்படுத்தலே கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு நீங்கள் சபைக்கு வந்து எத்தனை வருஷம், உங்கள் நிமித்தமாய் சபை வளர்ந்திருக்கிறதா, உங்கள் நிமித்தமாய் ஜனங்கள் சபைக்கு வாரார்களா, உங்கள் நிமித்தமாய் சபை வளர்க்கப்படுகிற ஒரு இடமாக காணப்படுகிறதா? நாங்கள் பார்த்தோமானால் தேவன் விரும்பியது அவர்கள் முன்னோக்கி போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கவனிச்சா உலக ரீதியான நல்ல முன்னேற்றம் இருக்கு. குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில, 24 மணித்தியாலும் சிந்தையிலே நினைவுகளிலே உலக காரியங்கள் தான் நிறைந்து போயிருக்கிறது. முழு நாளும் முழு மாதமும் இந்த 9 மாதமும் என் குடும்பத்துக்காக நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்வேன், என் வாழ்வாதாரத்துக்காக நான் என்ன செய்வேன், இதுதான் அதிகமாக நிறைந்திருக்கிறது. வாழ்வாதாரம் வேண்டும், வாழ்வாதார காரியங்கள் வேண்டும், ஆனால் அந்த வாழ்வாதாரத்தை பெற்று தங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும், அதுக்கு தான் கொடுக்கப்படுது. ஆனால் அதை பெற்றவுடனே குடும்பங்கள் கட்டப்பட ஆரம்பித்த உடனே அதுக்கு பிறகு தேவ ராஜ்யத்தை குறித்ததான அக்கறை இல்லாதபடி போகிறதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கான எந்த ஒரு செயல்முறையும் அங்கே இல்லாமல் போவதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை நிமித்தமாய் பரலோக ராஜ்யத்தினுடைய தேவனுடைய சமூகம், சுவிசேஷம், சபை வளர்க்கப்படுகிறதா என்பதை கட்டி இந்த நேரத்தில் உட்கார்ந்து யோசிங்கள். நான் சபைக்கு எவ்வளவு காலம் வர்றேன், சபையில் எவ்வளவு காலம் நான் சேர்ந்துக்கு வர்றேன், என் நிமித்தமா சபையில் என்ன நடந்திருக்கு, சபைக்கு நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தேடி வந்ததுனால நான் சபையில முன்னோக்கி போற ஒரு விசுவாசியா இருக்கிறேனா? 9 மாதங்கள் பின்னுக்கு வந்து குந்தி குந்தி இருந்து பின்பு என்று சொல்லும் போது தேவராஜ்யத்தை பற்றி பேசுகிறேன். இன்னும் உட்காந்து யோசனைங்க, உங்க வாழ்க்கையில
உங்க வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கு, நன்மைகள் இருக்கு. இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதித்து இருக்கிற. ஆனால் சபையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய பங்களிப்பு சபையில எப்படி இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து ஆராதனை முடிந்தவுடனே வீட்டுக்கு போற ஒரு விசுவாசியா இருக்கிறீங்களா? அப்படின்னா நம்ம சபையில இன்னும் முன்னோக்கி போக வலிக்கிறது. உலக ரீதியா நம்ம எல்லாம் முன்னோக்கி போறோம், உலக ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படுது. ஆனா தேவ ராஜ்யம் சம்பந்தமாக நம்ம ஏதோ ஒரு சாட்டுகளை சொல்லிக்கொண்டு, ஏதோ ஒரு காரியங்களை சொல்லிக்கொண்டு நாம் அப்படியே தேங்கி விடுகிறோம். 35 வசனத்தை பார்த்தோமானால் அங்கு இயேசுவானவர் சீஷர்களை துரிதப்படுத்தினார். நாம் வேறு பட்டணத்துக்கு போக வேண்டும் புறப்படுகள் என்று துரிதப்படுத்தினார். இன்றைக்கு நமக்கு போக வேண்டிய தூரம், சபையாக போக வேண்டிய தூரம் அதிகமாக. நீங்கள் சபையின் மூலமாக தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் தேவராஜ்யத்துக்கு உதவியாக இருந்தீர்கள். இதற்காக உங்களை கர்த்தர் ரட்சித்தார், இதற்காக கர்த்தர் சபையிலே உங்களை கூட்டி சேர்த்தார். என்ன தெரியுமா சிந்திக்கிறோம்? கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கல, கர்த்தர் எனக்கு தொழில் கொடுக்கல, கர்த்தர் இதெல்லாம் செய்யல, நான் தான் எல்லாத்தையும் பிரயாசப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளை கொஞ்சம் யோசி, நம்ம சபை நீங்க சபை முன்னேறுறேன்னா என்ன தெரியுமா? இதை இங்க வைக்க முடியும். அடுத்த கிழமை வரைக்கும் நீங்க தான் அல்லே இப்படிதான் நீங்க பேசுறீங்க. சேஜுக்கு வருவாங்க, சேஜா நிற்பாங்க, அப்படியே நிற்பாங்க, அப்படியே ஆண்டவர் சபையில அப்படியே கம்பூசி என்ன ஒதுக்கி வச்சிருக்கிறார். விசுவாசியா அல்லே உய்யா கடலுக்கு சோதனம் உண்டாவதான். ஆனா ஆண்டவர் விரும்புகிறார் இந்த சபையை ஒருத்த கையில் எடுக்க, சபையில் இருக்கிற ஊழியங்களை கையில் எடுக்க. ஆகவே நான் நகர்ந்தால் தான் இந்த பூச்சாடு நகரும். இதுதான் சபை. நீங்க செயல்பட்டால் தான் சபை செயல்படும். நீங்க சபைக்கு வந்துட்டு அப்படியே ஒரு விசுவாசியா புரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு கடன் நடக்க போகும். மத்தியில் இருக்கிற சவால், சபை வளர்வதற்கு ஜனங்கள் பிரயாசப்படுவதற்கு, சபை வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு நேரம் இல்லை, சுவிசேஷம் அறிவிக்க நேரம் இல்லை. பதிலாக சபையில தேவையில்லாத காரியங்களை பேசி பேசி பேசி, சபையில தேவையற்ற காரியங்களை பேசி பேசி பேசி, ஏன் இன்னைக்கு சேர்ச்சிக்கு வரல? வரக்கூடிய நாள் இருக்கும், ஆனா சேர்ச்சிக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. தேவனை தேடுவதற்கு விரும்பம் இல்ல. கட்டிடத்துடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யம் இங்கே பிரசங்கப்பட வேண்டும், சபையின் மூலமாய் பரலோக ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று. அதற்கு உதவியாக கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துகிறார். நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள், ஆண்டவரை தேடி வருகிறீர்கள், அதன் நிமித்தமாய் ஏழைகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் சபைகளிலே ஆசீர்வாதமா மாற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஏன் உதவி செய்கிறார்? தேவனை தேடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சபையில் அன்பு இருக்க அப்பதான் முன்னோக்கி போக முடியும். ஒரு இடத்துல அன்பு இல்லாட்டி ஜனங்கள் வரமாட்டார். நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க கற்றுக்கொள்ளும். சீஷர்கள் அன்பாயிருந்தார்கள், இயேசுவோடு அன்பாயிருந்தார்கள். எல்லாரும் அன்பின் ஆவியே.